எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ். அன்னைக்கு இந்த பிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போஸ்ட் பண்றதுக்கு, சாரி. இங்க வந்து ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே நைட்ல ஆரம்பிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஃப்ரைடே ஃபுல் டே ஸ்னோ, 32-75 சென்டிமீட்டர் ஸ்னோ வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரொம்பவே ரேரான, இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல இந்த மாதிரி நடக்கல அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிறைய ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ்க்கு டிராவல் பண்ண வேண்டியவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரோட்ஸ் எல்லாமே ஹைவேஸ்லாம் நிறைய ஸ்கிட்டு ஆக்சிடென்ட்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை நியூஸ்ல வந்துட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்னோ இருந்ததுனால வெளியே போக வேண்டிய இதே இல்லை. லைக் வெளியே போறதுக்கே கொஞ்சம் பயமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லா ஸ்னோ, நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணி ஸ்லோவா போனாலும் கார்ல போகும்போது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. இன்னைக்கு வந்து நாங்க வெளியே போய் தான் ஆகணும். நான் உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணி காமிக்கிறேன் எப்படிலாம் இருக்கு ரோட்ஸ், இங்க எவ்வளவு ஸ்னோ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டோட வழகா அப்ப இன்னைக்கு, அதுக்காக தான் நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் இப்ப. ஸோ நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேக் பேக் பண்ணேன். அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணலன்னா அதை ஆல்ரெடி நிறைய இடம் ஷேர் பண்ணியிருக்கேன். கூட வந்து நான் கட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த பேக்கரியிலலாம் நம்ம ஊரில் அப்படியே வாயில் வச்சா சாஃப்டாக ஒரு பிஸ்கெட் இருக்கும்ல, அந்த பிஸ்கெட் வந்து நான் நேற்று செஞ்சேன். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பிளாக்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. No, I'm not. வலிக்கும், அந்த பக்கம் த்ரோ பண்ணு, மேலே த்ரோ பண்ணாது. கிறிஸ்மஸ் வீக்குக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ஸ்டேவுமே வந்து பனி பெஞ்சுது. அதோட மிச்சம் தான் இது. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் கொஞ்சம் வெயிலாக அடிச்சுது, அதில் கரைஞ்சி போச்சு நிறையவே, கரைஞ்ச மிச்சம் இது. ஸோ ஸ்னோ விழும்போது மட்டும்தான் வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். அடுத்து காற்றடிச்சாவோ மழை அடித்தாவோ வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கெட்டியாகி ஐஸாகவும் மாறிடும். மழை பெஞ்சால் ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிடும் வழுக்கிற அளவுக்கு. இது வந்து மழை பெய்யலங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் அந்த சாண்டியாக அந்த எடுத்தால் உதுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நானும் பின்னாடி கொஞ்சம் ஸ்லோப்பியாக இருக்கும் பேக் யார்டு, அங்கே வந்து டாபோகனிங் விளையாடிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் போல் வெளியே ஸ்பெண்ட் பண்ணோம். என்ன தான் பண்ணியிருந்தாலும் காற்றடிக்கலைன்னா லைட்டாக டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற டைம் நம்மளால் இருக்க முடியும். பட் இந்த புயல் அடித்தப்போ பார்த்திங்கன்னா இங்கே வீட்டு வெளியே இருக்க டஸ்ட்பின் எல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரோடது எல்லாம் அடிச்சுட்டு வந்து இங்கே நிற்கிது. அவ்வளோ காற்று, அவ்வளோ பனி. இந்த சவுண்டே கேட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும். வெளியே போய் 2 மினிட்ஸ் கூட ட்ரெஸ்ஸப் பண்ணியிருந்தாலுமே 2 மினிட்ஸ் கூட போய் நிற்க முடியல. -22 வரைக்கும் போச்சு. பயந்துட்டே இருந்தோம் எங்கே பவர் கட்லாம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை நடக்கலை. இது முடிஞ்சப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்து உங்களுக்கு காமிக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம அந்த நான் கட்டாய் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மைதா மாவு 1 கப் இல்லைன்னா 130 கிராம், அதுக்கப்புறம் கடலை மாவு 1/2 கப்பு இல்லைனா வந்து 60 கிராம், அடுத்ததாக ரவை 1/2 டேபிள்ஸ்பூன் 25 கிராம், அடுத்ததாக சர்க்கரை. சர்க்கரை வந்து நல்லா பொடி பண்ணி நைஸாக சலிச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. 80 கிராம், 1/2 கப். கடைசியாக வந்து நெய். நெய் வந்து 115 கிராம் இல்லைனா அதே 1/2 கப். 1/2 கப் வந்து ஒரு ஒரு ஐட்டம் போடும்போது ஒரு ஒரு மெஷர்மெண்ட் வரும், அதுதான் நான் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். நெய் வந்து லேசாக உருக்கி சேர்க்கணும். அது கூட ஒரு ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூளும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு உருக்கின நெய்யை வந்து சேர்த்து கைவிடாமல் பெசிரிட்டே இருக்கணும். இப்போ சர்க்கரையும் நெய்யும் சேர்ந்து நம்ம தண்ணி சுத்தமாக சேர்க்க தேவையில்ல. ஒரு ட்ராப் கூட நான் தண்ணி சேர்க்கல, அதனால தான் நான் இந்த வீடியோ அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். நீங்கள் பசஞ்சிட்டே இருக்கும்போது அதுக்கு இலகிட்டே இருக்கும், நம்ம சர்க்கரை தூள் பண்ணி போட்டதுனால இலகி நல்லா வந்து டோ ஷேப் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம். உடனேவும் செய்யலாம். நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா உருட்டினேன். இப்போ மாவு வந்து ஒரே சைஸ் வர அளவுக்கு ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். மெயினான டிப் இது தான். ஏன்னா ஒன்று பெருசு ஒன்று சிறுசாக இருந்ததுன்னா சிலது வேகாமல் போயிடும். நம்ம கடலை மாவு இதில் சேர்த்துருக்கோம். ஸோ வேகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரா ஃப்ளேவர் நல்லாவே இருக்காது. இப்போ எல்லாத்தையும் பிரித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி அழுத்திட்டு நடுவில் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் நட்ஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறேன், அதுக்காக ஒரு டெக்ஸ்சருக்காக. இது பிஸ்தா பாதாம் எது வேணால் வைக்கலாம். நான் இன்றைக்கி பிஸ்தா மட்டும் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்து அதை வச்சுட்டு லைட்டாக ஒரு டைம் அழுத்தி விட்டுருங்க. இல்லைனா பேக் ஆனதும் வந்து நம்ம எடுக்கும்போது அந்த நட்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடும், அதுக்காக தான். இதை வந்து இப்போ 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில்
18 டு 19 மினிட்ஸ் பேக் பண்ணணும். லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் அடியில் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட குக்கீ சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இது வந்து மெயின் டிப்பு, இப்போ சொல்கிறது தான், கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். அதுவும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டீங்கன்னா, சப்போஸ் நைட் பேக் பண்ணி அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா, அதோட டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். அவ்வளோ க்ரீமியாக இருந்தது அந்த பேசன் ஃப்ளோரில் செஞ்சதுனால. பார்க்கும்போதே அந்த மெல்ட்டிங் டெக்ஸ்சர் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். வாயில் போட்டதுமே அந்த அப்படியே க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவன் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணதுனால அப்படியே வந்து வெனிலா கேக்கும் வச்சு விட்டுட்டேன். ஆக்சுவலாக டோட்டலாக 3 லேயர் போட்டு இந்த பட்டர் க்ரீம் கேக் வந்து செஞ்சுருந்தேன். கொஞ்சம் ஹைட்டாக வேணுங்கிறதுனால ஒரு 6-inch கேக், ஒரு 10 members சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இது உங்களுக்கு பாய் பேபி தான், அதனால ஹோ பாய் அப்படின்னு சொல்லி நானும் அதுக்கு டாப்பர்ஸ் வந்து நிறைய தேடலாம் அப்படின்னு நினச்சேன். கடைங்க எதுவுமே பெருசாக இல்லை. ஒன்று வந்து கிறிஸ்மஸ் லீவுங்கிறதுனால, இன்னொன்று வந்து இந்த புயல் டைம்ங்கிறதுனால வெளியும் அவ்வளோ போக முடியல. ஸோ இந்த பேசிக் வெனிலா கேக் இப்படி தான் செஞ்சிருந்தேன். செம ஸ்பஞ்சியாக வந்திருந்தது. இதுக்கான ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் க்ரீமிங் பண்ணியிருந்தேன். கேக் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்ட்ராம் இல்லை, காற்று இல்லை, ஆனால் வெளியில் போகும்போது அந்த ரோடோட நிலைமை இப்படி தான் இருந்தது, ரொம்ப பரிதாபமாக. முனிசிபாலிட்டிலேருந்து வந்து ரோடை மட்டும் க்ளீன் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணாலும் அந்த ஸ்னோ சைடில் தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம டிரைவ்வே பெடஸ்ட்ரியன் வேலாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஸோ மலை மாதிரி இப்படி குமிஞ்சிருந்தது. இப்படி தாங்க இருந்தது இங்கே கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் முடிச்சு கொஞ்சம் ஷாப்பிங், பாக்ஸிங் டேக்கு, அதுக்கப்புறம் லைட் ஃபெஸ்டிவல்க்குலாம் போயிடணும். சாண்டா கிளாஸ்லாம் மீட் பண்ணோம். அந்த வீடியோலாம் நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு காமிக்கிறேன். சீக்கிரமாக இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.